வாடகையே பால் பாக்கி கொடுத்தாச்சு. நீ எலக்ட்ரிக் பில்ல மட்டும் கட்டுறீ. யார் இவ சிவபூஜையில கரடி பூண்டாள்? ஒருவேளை இவளும் அந்த பணத்தை பார்த்திருப்பாளோ? வேலை இவ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டோம். இந்த மாசம் பட்ஜெட்ல ஒரு 500 ரூபாய் துண்டு விழுகுதே என்ன ஃபீல் பண்ண. கடல் கருண காமிச்சிட்டாரு. இவ வேற குட்டிச்சாத்தா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கா. கிளம்புவா சார். கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சு. 500 ரூபாய் என்னெல்லாமோ பண்ணுவோம். இந்த விட்டவே கூடாது. எப்படி இருந்தாலும் எழுந்துதானே ஆகணும். பாத்துட்டு யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? இல்லையே. இல்ல, வந்து 2 மணி நேரம் ஆச்சு. அதான் கேட்டேன். எனக்கு பேசிக்காவே நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சேன்னா அங்கிருந்து எந்திரிக்கவே மாட்டேன். இயற்கையை ரசிக்கிற முஞ்சல் அதுக்கு நீங்க வந்து பனகல் பார்க், நட்டேஷன் பார்க் அந்த மாதிரி போய் உட்காரலாம்ல. அங்க இன்னும் நேச்சர் ரொம்ப அழகா இருக்கும். விட்டு ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டு? கரெக்டு தான். ஆனால் அங்கே ஃபுல்லாக லவ்வர்ஸ் தொலை என்னால் தாங்க முடியாது. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதான் நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ இப்போ வந்துருவான். நாங்கள் வேற கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம். உங்களுக்கு வேற பிடிக்காதுல்ல, அதான் என்ன பண்ணலாம். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் இயற்கையோட கலந்துட்டா பசி தூக்கம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் உங்களுக்கு காதல்ல கலந்துட்டாலும் பசி தூக்கம் எல்லாம் வராது. நீ போ நான் போறேன் அண்ணா நீ ஃபர்ஸ்ட் போ நான் போறேன் அண்ணா நீ ஃபர்ஸ்ட் போ நீ போ நான் ஏன் போறேன் நான் இங்க தான் இருப்பேன் முதல்ல நீங்க வெளியே போறீங்களா நான் கேட்ட முடிட்டு வீட்டுக்கு போறோம் என் பொண்டாட்டி எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா நான் தான் எடுத்த குடு ஏய் நான் தான் எடுத்த எனக்கு குடு ஏய் கிழிச்சிராத குடுத்துரு இதான் நானும் சொல்றேன் நோட்ட கிழிக்காத நல்லா பாருங்க அந்த டம்மி நோட்டு காலையில சின்ன பசங்க விளையாண்டு அப்படியே விட்டு போயிருக்காங்க இதுக்காக காலையில இருந்
பர்ஃபார்மன்ஸ்?